ஸோ டெய்லி மார்னிங் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் செக் பண்ணுறது மூலமாக நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்கள் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் TNJOBSZONE அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் நம்மளுடைய வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைய வேலைவாய்ப்பு, தமிழக அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு, லைக் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட ஜாபை நாங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்றைய வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், தமிழக அரசு வேலை, அதுக்கப்புறம் மத்திய அரசு வேலை, இந்த மூணு காலம் மட்டும் நீங்கள் டெய்லி மார்னிங் செக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஜாப் அப்டேட்டும் கிடச்சிரும். ஸோ நான் இப்போ தமிழக அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இதில் ஒன் பை ஒன்னாகவே கீழே கீழே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஜாப் வந்து பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மூலமாக நீங்கள் அந்த ஜாப் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் TNJOBSZONE. ஸோ இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிப்காட்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சரிங்களா. முழுக்க முழுக்க ஒரு தமிழக அரசு வேலை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா 12/2/2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள் 21 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சமாக 30 வயது வரைக்கும் இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசி, பிசிஎம் இவங்களுக்குலாம் ஒரு 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா ஒரு 40 வயது வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய உதவி பொறியாளர் ஜாப்புக்கு தான் விண்ணப்பம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 5 வகையான வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வாரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதில் எஸ்சி எஸ்டிக்கு வேகன்சி இல்லை அப்படின்னா பொது போட்டியில் வந்து நீங்கள் போட்டி போடலாம். அதில் 2 வேகன்சி அலாட்மெண்ட் விட்டுருக்காங்க. உங்களுக்கான சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 36,700 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 116,200 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கல்வி தகுதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர் பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.sipcot.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. நிரந்தரமான ஒரு தமிழக அரசு வேலை வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ பை.